ஓகே ப்ரோ, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? அதே நெட்வொர்க் உள்ள கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஃபயர் வால் என்ன, இப்போ பெஸ்ட் ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகும். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் நான் லாக்இன் பண்ணிக்கிறேன். போட்டோ டாட் ஆச்சு டாட் காம். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா, ஒரு ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். ரிசோர்ஸ் குரூப்பில் என்ன பண்ணுவோம்? ஒரு விநெட், விநெட்டுக்குள்ளே சப்நெட். ஓகே, இந்த விநெட்டுக்குள்ளே ஒரு சப்நெட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த சப்நெட் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக இருக்கணும். ஓகேவா? அதுக்குள்ளே ஒரு ஃபயர் வால் எழுத போகிறேன். ஓகேவா? இந்த ஃபயர் வாலில் என்ன ரூல் எழுத போகிறோம்? ஓகே, என்னோட மிஷின்லேருந்து வந்தால் மட்டும் இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணேன். இதுக்குள்ளே வெப்சைட் டவுன்லோட் பண்ணி உள்ளே போட போகிறேன். என்னுடைய ஃபயர் வால் மூலிமா வந்தால் மட்டும் இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணேன். அது இந்த சர்வீஸு நான் வந்து ஓகே அவன் ப்ரைவேட்டாக இருக்கனால டேரக்ட் ஆக்சஸ் பண்ண மாட்டேன். உள்ளே ஒரு பேசியன் வச்சு அந்த பேசியன் மூலமாக ஆக்சஸ் பண்ண போகிறேன். பேசியன் எங்கே இருக்கும்? ஓகே, அது ஒரு சர்வர் மாதிரி அதை மட்டும் பப்ளிக்காக வச்சுட்டு இது மூலிமா தான் நம்ம கம்ப்ளைண்ட் இருக்க மோஸ்ட் எல்லா ப்ரைவேட் இதையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இது மட்டும் பப்ளிக்காக இருக்கும். ஜஸ்ட் நம்ம இதில் எஸ்எஸ்எச் பண்ணிட்டு தான் இது மூலிமா நம்ம எல்லா 1 மெஷின் இல்லை, ஒரு 700 மெஷின்லாம் 700 மெஷின் இதுச்சும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு பேசிக் மெஷின் மாதிரி செக்யூரிட்டி கோசரம் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போனால் மட்டும் கனெக்ட் பண்ணி, இல்லைன்னா வேறு 2 மெஷின் கனெக்ட் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆர்கிடெக்சர் டவுட் இருக்கும். எங்கள் சப்நெட் ஃபுல்லாக ப்ரைவேட்டாக தான் இருக்கும்போது அந்த ப்ரைவேட்டுக்குள்ளே நான் ஒரு பிஎம் நெட்ஸ் மையம் வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்க போகிறேன். ஓகேவா? அதுக்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய அப்ளிகேஷன் HTTP அப்பாச்சி 2 ஏதோ ஒரு வெப்சைட் போட்டுட்டு அதை நான் வந்து ஓகே வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன் ஃபார்வர்ட் மூலிமா. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் ஓவன போகலாம். இல்லை ஃபஸ்ட்டு எதை க்ரியேட் பண்ண போகிறோம்? ரிசோர்ஸ் குரூப். சூப்பர். ஓகே, ரிசோர்ஸ் குரூப் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரிசோர்ஸ் குரூப் நேம் வந்து ஓகே சம்திங் என்ன இருக்கலாம். ஓகே, வச்சுக்கிறேன். ஜஸ்ட் டிஃபால்ட் இன்ஜின்ல வச்சுக்கிறேன். ஜஸ்ட் யூனிட் நேம் கொடுத்துறேன். ஓகே ஓகே, போட போட ஒன்றா பேரலலாக போட்டுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன க்ரியேட் பண்ணிங்க, ரிசோர்ஸ் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, என்னோட ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் ஃபோன் கொடுக்குறேன். ஃபோனுக்கு போயிட்டு இந்த இடத்துல விநெட் விச் ஒரு நெட்ஒர்க்னு சர்ச் பண்ண உங்களுக்கு சர்வீஸ் வரும். ஜஸ்ட் விநெட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, விநெட்டில் என்ன பண்ணுறேன், விநெட் மை நேம் கேட்குது, மை சம்திங் நேம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு போய்க்கிறேன். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? ஓகே, அசூர் பேஸ்டியன் எனேபிள் பண்ணிக்கிறேன். பேஸ்டியன் என்னது? ஓகே, இது ஒரு இன்ஸ்டன்ஸ் மாதிரி தான். முன்னாடி இதுக்குள்ளே இருந்தால் தான் நான் வந்து என்டையர் எத்தனை சிஸ்டம் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு அந்த மிஷின்குள்ளே லாகிக் பண்ண போகிறேன். அதை வச்சு தான் எல்லா சர்வர்ஸும் லாகிக் பண்ண போகிறேன். அது வச்சு எல்லா ப்ரைவேட் ரிசோர்ஸும் ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, அது மட்டும் பப்ளிக்காக இருக்கும் பேஸ்டியனு. அது வச்சு தான் நம்ம எல்லா ப்ரைவேட்டையும் ஆக்சஸ் பண்ண போகிறோம். பப்ளிக்கன்றது ப்ரைவேட்டாக இருக்க இது வேணாம், பட் ஆனால் பேஸ்டியன் மட்டும் பப்ளிக்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சூப்பர். நான் வந்து அசூர் பேஸ்டியன் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி கேட்குது. நான் புதுசாக ஓகே அதுவே கொடுக்குது, நியூ மை வினட் பேஸ்டியன் சொல்லி அதே ஒரு பப்ளிக் ஐபி கேட்குது. ஆல்சோ இங்கே க்ரியேட் கொடுத்து நேம் வச்சாலும் ஓகே தான். இந்த இடத்துல க்ரியேட் கொடுத்து ஸ்டாண்டர்ட் ஆர் பேசிக் நான் மோஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி டெலிட் பண்ண போகிறேன். நம்ம கிளாஸ் முடிக்கிற பர்சன் வந்து ஸ்டாண்டர்டே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன பண்ணுறதுனா ஃபயர் வால் கேட்குது. ஓகே, ஃபயர் வால் இந்த கிளாஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபயர் வால் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபயர் வால் எப்படின்னா, ஓகே ஒரு சர்வீஸை நான் நிறைய பண்ண போகிறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஃபயர் வச்சுட்டு ஏதோ ஒரு யூஸர் வராங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபயர் வாலில் வரும். ஃபயர் வாலில் ஆக்சஸ் பண்ணால் தான் ஓகே வெப்சைட் ரீச் பண்ண முடியும். ஓகேவா? பட் ஃபயர் வாலில் அவங்களுக்கு ரூல் எழுதுனா அங்கேயே உங்களை பிளாக் பண்ணிடும். ஓகேவா? இது பேஸ்டியன் வச்சு நம்ம வந்து ஓகே ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
அதாவது நான் இதை வந்து ஆக்சஸ் பண்ணுறது இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா அந்த ரூல் கிடையாது. ஓகேவா, இது ஏன்னா பேசியன் தனியாக இந்த சப்நெட்குள்ளே இருக்கும். பட் இதை வச்சு நான் ப்ரைவேட் நெட்ஒர்க்லாம் கனெக்ட் பண்ண போகிறேன், ப்ரைவேட் நெட்ஒர்க் ப்ரைவேட் ஐபிஸ் தான். பட் பேசிய நான் ஃபயர் வால் வச்சு பப்ளிக் ஐபியில் ஆக்சஸ் பண்ண போகிறேன் இது. பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். ஓகே ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஓகே எனேபிள் அசூர் ஃபயர் வால் கொடுத்துக்கிறேன். ஃபயர் வால் நேம் வந்து ஓகே டிஃபால்ட்டாக மைவி ஃபயர் வால்னு இருக்கட்டும். ஓகே டயர் ஸ்டாண்டர்ட்னு இருக்கட்டும். பாலிசி வந்து ஓகே நான் ஒரு பாலிசி புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டாண்டர்டாக ஒரு பேசிக் எதுவும் இருக்கட்டும், ஸ்டாண்டர்டே இருக்கட்டும். ஓகே க்ரியேட் நியூ கொடுத்துட்டு ஓகே மை வினேட் ஃபயர் ஒன் பாலிசி இருக்குது. ஜஸ்ட் நேம் மட்டும் தான் வைக்கிறேன், வேறு எதுவும் பண்ணல. ஜஸ்ட் ரூல்லாம் லாஸ்ட் பண்ணது அப்புறம். ஓகேவா, ஓகே அசூர் ஃபயர் ஆல் பப்ளிக் ஐபி அட்ரஸ் கேட்குது. ஃபயர் ஆல்க்குள்ள ஒரு பப்ளிக் ஐபி வேறு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஓகே கொடுத்துறேன். ஓகே ரீடர்ஸ் என்னன்னு சொன்னேன். ஆ கரெக்ட், ஏன்னா இப்போ நம்ம வந்து பப்ளிக் ஐபி இருந்தால் தான் இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வெப்சைட் ரீச் பண்ணுறது எனக்கு பப்ளிக் ஐபி தேவை. என்ன எதுவும் இருக்குது. ஓகே அதே பேஷ் எனக்கும் நான் கனெக்ட் பண்ணது பப்ளிக் ஐபி தேவை. ரெண்டு பப்ளிக் ஐபி இதான் கரெக்ட். ஓகே டீடைல்ஸ் நான் கொடுக்கல, வேணும்னா அப்புறம் கொடுத்துக்கலாம். டீடைல்ஸ்னா ஓகே ஒரு ஐபி பிளாக் பண்ணுறதுக்கு. ஓகே நெக்ஸ்ட் பார்க்குறேன். ஓகே இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், ஐபி செக்டர் 0 to 16 ரீச்ல இருக்கட்டும், டிஃபால்ட் இருக்கட்டும், டிஃபால்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மீதி ரெண்டு அசூர் அந்த ஃபயர் வால் அது ரெண்டு க்ரியேட் ஆச்சு டிஃபால்ட்டாக. ஓகே நான் இதே சீரீஸில் விட்டுறேன் எனக்கு. ஓகே 10.0.0 இந்த சீரீஸில் டிஃபால்ட் இருக்கட்டும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆமாம் மவுண்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஃபயர் வால் தனியாக கொண்டு வரோம், பேஸ்டியன் தனியாக கொண்டு வரோம். ஏன்னா ஒரே சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி இஷ்யூ வரும். ஏன்னா அது ரெண்டு பப்ளிக் இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே இன்னும் கொஞ்சம் லைட்டாக டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் இது பி நெட். ஓகே பி நெட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சப்நெட் இது வந்து டிஃபால்ட், பட் ஆனால் இது ப்ரைவேட் அது இருக்க போகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு சப்நெட் ரெண்டே இருக்கு. ஓகேவா, இங்கே ஒரு சப்நெட் இருக்கு, இங்கே ஒரு சப்நெட் இருக்கு. ஓகே ஓகே இதுக்குள்ள எனக்கு என்ன இருக்கு, ஃபயர் வால். ஓகே ஓகே இதுக்குள்ள பேஸ்டியன். ஓகே இதுக்குள்ளே என்னுடைய சர்வர் இனிமேல் தான் ப்ரைவேட்டாக போட்டு இதுக்குள்ளே என்னுடைய வெப்சைட் ப்ரௌஸ் பண்ண போகிறேன். ஓகே இன்ஸ்டன்ஸ் உள்ள இந்த சப்நெட்டில் தான் என்னுடைய விஎம் போட்டு அந்த விஎம் குள்ளே தான் என் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன், ஓகே அதாவது வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுன்னா நான் வந்து ஓகே ஃபயர் வால் மூலிமா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இது கிரியேட் கொடுத்துறேன். ஓகே ஃபியூஸ் என்ன ஆகும், ஏன்னா எனக்கு பேஸ்லைன் பேக் அண்ட் ரெடி பண்ணி இருக்கு. ஆல்மோஸ்ட் 90% லென்ஸ் தான் இருக்கும். அது இங்கே இன்னொரு SSH தானே, நம்ம லோக்கல்ல தான் பண்ற மாதிரி இருக்கும். பேசியன் மூலமா பண்ணலாம். உங்களுடைய நெட்ஒர்க்ல வந்துட்டு நீங்க அதுக்குள்ள போய் விண்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க போடுற பேசியனே விண்டோஸ் மாதிரி கிரியேட் பண்ணிடணும். பட் ஆனா ஜங்ஷர் எப்பயுமே லினக்ஸ்ல பண்ண மாதிரி இருக்கும். நீங்க அப்படி போடணும்னா விண்டோஸ் போடணும்னா நீங்க
கண்டிப்பாக பப்ளிக்கே போய் கொடுத்துருவோம். நீங்களே ஒரு விஎம் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் பேட்ச்னு கனெக்ட் பண்ணணும், அதுக்கு வந்து இன்னொரு விஎம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, இங்கே எனக்கு என்னென்ன சர்வீஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஃபயர்வால் ஒன்று கிரியேட் ஆகுது, பேட்ச்சின் ஒன்று கிரியேட் ஆகுது, உச்ச நெட்வொர்க்கு, ஃபயர்வால் பாலிசி, பாலிசி நிமிடம் எடுத்து போகிறோம், பப்ளிக் ஐபி ரெண்டு கிரியேட் ஆகுது, ஒன்று ஃபயர்வால் பண்ணும், ஒன்று பேட்ச் எடுக்க பண்ணு. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், விஎம் கிரியேட் பண்ணும். ஓகே ஓகே, இது வரைக்கும் இதுதான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா, ஒரு விநெட்டு, மூணு சப்நெட்டு, இதுக்குள்ள ஒரு ஃபயர்வால், ஒரு பேட்ச், இது கனெக்டிவிட்டி இருந்து பண்ணல. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், விஎம் பண்ண போகிறேன். ஓகேவா, ஜஸ்ட் நான் அப்படியே விஎம் கொடுக்குறேன், கிரியேட் ஆகிறது டைம் ஆகுது. அந்த செல்லில் நான் மிச்சர் மிஷின் போய்க்கிறேன், மிச்சர் மிஷினில் அவங்க நான் கிரியேட் பண்ணுறேன், கிரியேட் அசியூர் மிச்சர் மிஷின். ஓகே, ரிசோர்ஸ் குரூப்பு, மை ரிசோர்ஸு, நேம் கேட்குது, மை விஎம் வச்சுக்கிறேன், அவைலபிளிசம் ஒன் ஆர் டூ இதை வச்சுக்கலாம், இமேஜ் டிஃபால்ட்டாக 20.04 எல்டிஎஸ் வச்சுக்கிறேன், வாய்ஸு மினிமம் ஓகே, மினிமம் போது நான் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இது பண்ண போகிறதில்ல. ஓகே, எஸ்எஸ்ஹெச் ஒரு பாஸ்வேர்ட் கேட்குது, நான் ஜஸ்ட்டு பாஸ்வேர்ட் வச்சுக்கிறேன், ஒரு எஸ்எஸ்ஹெச் என்னாலும் பண்ணிக்கலாம், சரி எஸ்எஸ்ஹெச் வச்சுக்கலாம். ஓகேவா, நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் பாஸ்வேர்ட் பார்த்தோம், இந்த கிளாஸில் எஸ்எஸ்ஹெச் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஜென்ரல் கீப் கீப்பர் கீப்பர் நீங்கள் கேட்குது. ஓகே, ஓகே, போர்ட் நம்பர் 22 போட்டு லெவல் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அடுத்தது டிஸ்கை விட்டுலாம், டிஸ்கை பற்றி ரொம்ப பெரிய கிளாஸ் போகும், நெட்ஒர்க்கிங் பார்க்குறேன், நெட்ஒர்க் போய்க்கலாம், நெட்ஒர்க்கிங்கில் மை வேரியன்ட் போய்க்கிறேன், அதில் டிஃபால்ட் சப்நெட் போய்க்கிறேன், டிஃபால்ட் சப்நெட்டில் ஓகே பப்ளிக் ஐபி எனக்கு வேணாம், எனக்கு பப்ளிக்காக வேணாம், இந்த விஎம் வந்து ப்ரைவேட்டாக இருக்குன்னு சொல்ல வரேன். என்ஐசினா ஓகே, நெட்ஒர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து ஓகே, நம்ம அப்புறம் சொல்ல எனேபிள் பண்ணிக்கலாம், இம்போர்ட் டிஃபால்ட்டாக செலக்ட் ரிப்போர்ட் 22 மட்டும் எனேபிளாக இருக்கும், ஒவ்வொரு டிஃபால்ட் எல்லாமே எனேபிளாக தான் இருக்கும். ஓகே, நம்ம அப்புறம் எடிட் பண்ணிக்கலாம், நம்ம கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அவுட்போர்ட் நம்ம என்னென்னா நம்ம கிரியேட் பண்ணுறது எடிட் பண்ணுறது இருக்கும். ஓகே, டிஃபால்ட்டாக அது எல்லாமே அவ்வளோ தான் இருக்கும். ஓகே, இது வந்து என்ஐசினா ஓகே, நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, இது வந்து விஎம் டெலிட் ஆகும் டெலிட் ஆகும் மாதிரி கிளியர் ஓகே கொடுத்துறேன். ஓகே, எனேபிள் நெட்ஒர்க் லோ பேலன்சிங், ஓகே இதெல்லாம் பார்க்கலாம், மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாப்பிக்காக வரும். ஓகே ஓகே, கஸ்டம் டேட்டா யூஸ் டேட்டா இருக்குது, கஸ்டம் டேட்டானா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரன் ஆகிறப்போ ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தனா ரன் ஆகும், இது பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் சொல்வேன், யூசர் டேட்டானா நான் இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸை ரன் பண்ணிட்டேன்னா அதுக்குள்ளே இந்த டேட்டா இருக்கும், ஏன்னா ரன் பண்ணுறப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிடி அப்டேட் கொடுக்கணும்னா எனக்கு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிறது ஏபிடி அப்டேட் ஆகிடும், பட் இந்த டேட்டானா ஒரு ஃபைல் உள்ள போட்டோம்னா அந்த ஃபைலில் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிட்டு உள்ள இருக்கும், ஜஸ்ட் இது எனேபிள் பண்ண இங்கே இந்த மாதிரி செக் பாக்ஸ் வரும். ஓகே, ஜஸ்ட் கிரியேட் கொடுக்குறேன், டவுன்லோட் கேக்குது, நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், zupy.permanent இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணேன், ஓகே ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணும், ஓகே பேசின்ல லாகின் பண்ணி இதுக்குள்ள நான் வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து பேஸ்டன்குள்ள லாகின் பண்ணுறேன், பேஸ்டன்குள்ளே போனோம்னா எப்படி போகணும், பேஸ்டன் கொடுத்தா டேரெக்டாக எனக்கு காட்டும். ஓகேவா, சர்வீஸ் அதில் மை விநெட் பேஸ்டன் ஒரு நம்ம கொடுத்ததாக இருக்குது, ஆர்எஸ் நீங்கள் எப்படி போகிறது பதில் எப்படி போனாலும் ஓகே விர்ச்சுவல் நெட்வொர்க் போய்க்கலாம், மை விநெட் போய்க்கிறேன், இந்த இடத்துலையும் பேஸ்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிரியேட் ஆகிட்ருக்கு, அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் போய் என்னால் அதை அக்சஸ் பண்ணுறது வைபிஎம் பார்க்குறேன், இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா கனெக்ட், இந்த இடத்துல பேஸ் பார்க்கலாம். ஓகே, கிரியேட் ஆகுது, கிரியேட் ஆகட்டும்,
நம்ம கொடுத்தது அவங்க வீக்லி பண்ணுறப்போ மோர் சப்மிட் கிரியேட் பண்ணோம்ல டிஃபால்ட் ப்ளஸ் ஃபைவ் வால் ஆஹா டிஃபால்ட் எடுத்து ஃபைவ் வால் பெஸ்ட் சைன் எனேபிள் பண்ண டிஃபால்ட் வரும் செக்யூரிட்டி குரூப்ல இருக்கும் இப்போ டிஃபால்ட் போய்கிட்டா இதுக்குன்னு எனக்கு செக்யூரிட்டி குரூப்ல இருக்கும் செக்யூரிட்டி குரூப் வந்து நமக்கு சர்வீஸ்க்கு இருக்கும் நான் விஎம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன் அந்த விஎம் குள்ள காட்டுறேன் உங்களுக்கு ஜஸ்ட்டு இப்போ என்னோடய ஹோம் போய்க்கிறேன் ஹோமில் விச்சுவல் மிஷின் பார்க்குறேன் விச்சுவல் மிஷினில் என்னோடய விஎம் பண்ணுறேன் விஎம்ல என்னுடைய நெட்ஒர்க்கிங்கிறது ஓகே நெட்ஒர்க்கிங் போய்க்கிறேன் நெட்ஒர்க்கிங்கில் இந்த இடத்துல தான் செக்யூரிட்டி குரூப் மாரி வரும் எடிட்டிங் போர்டு ஓகே ஜஸ்ட் நீங்க அந்த இடத்துல கொடுக்கலாம் நம்ம கிரியேட் பண்ணப்ப வெறும் 22 இருந்துச்சு அப்படின்னு தேவைப்படுது அது நமக்கு வந்து ஒரு ஐசோலேட்டட் லாஜிக்கல் தானே நமக்கு ஓகே வி நெட் குள்ள யார் யார் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க இருக்கு ஹோம் போய்க்கிறேன் ஃபஸ்ட்டு விஎம் போய்க்கிறேன் நம்ம கிரியேட் ஓகே நான் பேஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் பேஸ் ஓகே இந்த இடத்துல எனக்கு வந்து பப்ளிக் ஐபி கட்டுது ஓகே பப்ளிக் ஐபி இதில் என்னவா இருக்கு ஓகே 52. இதுதான் பப்ளிக் ஐபி இதுதான் பேஷன் கனெக்ட் பண்ணுங்க இருக்கும் ஓகேவா இது மூலமாக கனெக்ட் பண்ண போகிறேன் பேஷனே டைரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறேன் கிரியேட் ஆகுது ப்ரௌசர்ல அதான் பண்ண போறோம் ஜஸ்ட் மிச்சன் சிம்பிள் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுவது எதுவும் கிரியேட் ஆகலை கிரியேட் ஆகும் இப்போ இந்த இடத்துல டோஸ்டர் ஆப்ஷன்லாம் இருக்கு நாமளே கூட கிரியேட் பண்ணலாம் பட் டீபால்ட் அது கொடுத்தோம்
அப்படி இல்லை, லோக்கலில் கூட பண்ணலாம், ஜஸ்ட் அவர் கேட்கலாம் பேட்ச் மூலமாக பண்ணலாம். அது ஃபீல் பண்ணலாம், ஜஸ்ட் அது ஓகே இதில் கனெக்ட் பண்ண சொன்னது எஸ்எஸ்எச் கொடுத்து இதில் பண்ணலாம், இதில் ஒரு ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பண்ணலாம் வீடியோ. ஓகே ஓகே, ஜஸ்ட்டு கிரியேட் ஆச்சு, நான் அதுக்குள்ளே போய் பார்க்கறேன். ஓகே ஓகே சென்ஸ் ஓகே. ஓகே ஹோம் போயிட்டு என்னோடய விச்சனஸை போய்க்கிறேன், என்னோடய விஎம்மில் மை விஎம் போயிட்டு பேஸ்லான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மை அசோ கீ கொடுத்துக்கிறேன், ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே, ஏன்னா இப்போ பாப்பப்போ வந்து பிளாக் ஆயிருக்கு, நான் வந்து அலோவ் பண்ணுறேன், ஜஸ்ட்டு நீ கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ப்ரௌசரில் இப்போ வந்து ஓகே கரெக்ட் ஆகுது, பேஷ் எஸ்எஸ்எக்ஸ் ஆகுது. ஓகே ஓகே, அலோவ் கேட்குது, நான் அலோவ் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ வந்து அந்த விஎம்மில் பேஷ் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே ஓகே, இப்போ டேட்டா கனெக்ட் பண்ண முடியுது இல்லையா? என்னோட ஒரு செக்ஷன் எடுத்துட்டு இந்த இடத்துல காட்டும். ஓகேவா, நம்மளுடைய செக்ஷன் தான், நம்ம எடுத்து தான் காட்டும் என்ன கிரியேட் பண்ணால் இந்த இடத்துல வரிசை காட்டும். ஓகேவா, இந்த ஐபியில் எஸ்எஸ்எச் பண்ணியிருக்கேன் தான் காட்டுது. ஓகேவா ஓகே, ஜஸ்ட்டு இதுக்குள்ளே போயிட்டேன். ஓகே இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு சர்வீஸ் ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ண போகிறோம், ஒரு வெப்சைட் போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா ஓகே, பேசிக்காக ஃபஸ்ட்டு உள்ளே போனால் டிஃபால்ட்டாக சூடோ ஏபிடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு அசூரில் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் எடுத்துக்கோ டிஃபால்ட்டாக. நம்ம அது பிளாக் பண்ணனா தான் நம்ம மேக்லிக் போய் ரோட்டு பிளிச்சு பிளாக் பண்ண போகிறோம், ஜஸ்ட் அதுவும் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகேவா லினக்ஸ் அப்டேட் ஆகும், சிம்பிளாக அப்டேட் கொடுத்தீங்கன்னா பேசிக்காக சின்ன பேக்கேஜ் இப்போ அப்டேட் ஆகும். ஓகே அப்டேட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒரு வெப்சைட் ஒரு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க, எக்ஸாம் யூஸ் பண்ணுவீங்க, அதாவது ஒரு வெப்சைட் போஸ்ட் பண்ணுறது சம் சர்வீஸ் ரெண்டாகும், அந்த மாதிரி நீங்கள் அப்பாச்சி டூ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகேவா ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா நான் மினிமம் கொஞ்சம் 5G அதாவது 500 GB ரேம் கொடுத்துட்டேன், 500 MB, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பேரலாக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபயர் வால் கன்ஃபிக் பண்ணுறோம். ஓகேவா, ஃபயர் வால்க்கு என்னென்னா, ஓகே ஃபயர் உங்களுக்கு இருக்குது இங்கே ஃபயர் வால். ஓகேவா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணியிருக்கேன், நான் கிரியேட் பண்ண பார்த்தோம் மை மீனட் ஃபயர் வால். ஓகே இதுக்கு என்ன எனக்கு பப்ளிக் ஐபி இருக்கும். ஓகே நான் அதை கிளிக் பண்ணி போய்க்கிறேன்,
எனக்கு இது கூட ஓகே, பட் 52 தான் ஸ்டார்ட் ஆகுது, பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டுக்கும். ஓகேவா, ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் அசர் ஃபயர்வால் போய்க்கிறேன். அசர் ஃபயர்வால் போயிட்டு இந்த இடத்துல நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஃபயர்வால் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அதாவது மை ஃபயர்வால் பாலிசியில் மை வேரியட் பாலிசி இருக்குது. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பாலிசி ரைட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஜஸ்ட்டு நிறைய ரூல் இருக்குது. நம்ம டிநெட், டிநெட்னா ஓகே, எனக்கு டிஎன் நெட்ஒர்க் கோவில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஆர் எல்ஸ் நீங்கள் நேட் கேட்வே இந்த மாதிரி எழுதுனா நம்ம போகோ எழுத போகிறோம். ஓகேவா, இதுக்கு தான் ஃபஸ்ட்டு எழுத போகிறேன். எதுக்குனா ஓகே, வெளியூர் சென்ஸ் உள்ளே ரோட் பண்ணுங்க, இந்த மாதிரி எழுத போகிறேன். ஓகே, ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும். ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், ஆட் ரூல் கலெக்ஷன், ஃபஸ்ட்டு கலெக்ஷன் எழுத போகிறேன். கலெக்ஷன் நேம் என்னன்னா, ஓகே ஓகே, இதில் வந்து ப்ரியாரிட்டி கேட்குது. ப்ரியாரிட்டினா ஓகே, இது டிஃபால்ட்டாக 100 தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2-3 ரெக்வஸ்ட் வருதுங்க, ரெக்வஸ்ட் வருதுன்னா இதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எடுக்கணும்னு கேட்குது. நான் இது 100 கொடுத்தனும், இதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எடுத்துட்டு வந்துடும். 100 ஸ்டார்ட் ஆகி இதிலே கட்டுது பாருங்க, 100 to 60,000 கட்டுது. நான் 100 போட்டால் என்ன ரெக்கர்ஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு இதை வந்து க்ரியேட் பண்ணுவோம், க்ரியேட் பண்ணி எனக்கு உள்ள நடக்கும். ஓகேவா, ஜஸ்ட் 100 கொடுத்துக்கிறேன். ஓகே, இல்லை அது க்ரியேட்டி நம்பர் தான் உங்களுக்கு, 100 கொடுத்தா 1 க்ரியேட்டி, பட் இது ஸ்டார்டிங் வந்து 100 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஜஸ்ட் கலெக்ஷன் நான் எதுவும் பண்ணல, பாலிசி க்ரியேட் பண்ணிட்டு ஓகே டிஃபால்ட்டாக அந்த கலெக்ஷன் குரூப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். சரி, அப்டேட் ஆயிடுச்சு. நான் சேனலாக இதில் என்ன பண்ணுறேன், ஒரு வெப் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஏபிடி இன்ஸ்டால் அப்பாச்சி 2. ஓகே, நெக்ஸ்ட் ஐஃபோன் வாங்கி கொடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு டேட்டா இன்ஸ்டால் பண்ண சொல்லி. ஓகே, ஒரு சிஸ்டர் வெப்சைட் பண்ண. ஓகே, அதுக்குள்ளே நான் என்ன பைசா போட்டோம் அதான் வெப்சைட்டாக போஸ்ட் ஆகும். டவுன்லோட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட அது வந்து உங்களுக்கு லினக்ஸ் இன்ஸ்டால் இருக்கு சர்வர், இந்த சர்வரில் என்னென்ன ஃபைல் போடுறீங்களோ அதெல்லாம் உங்கள் வெப்சைட்டாக காட்டும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், ஜஸ்ட்டு எக்கோ, எக்கோன்னா என்னவோ ப்ரிண்ட் ஆகும். ஓகேவா, அதில் நான் வந்து H1 டேக்கில் என்ன பண்ணுறேன், வெல்கம் டு அசூர் கிளாஸ். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தா எனக்கு ப்ரிண்ட் ஆகும் அவ்வளோ தான். ஓகேவா, இது ப்ரிண்ட் பண்ணுறத நான் வந்து ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா, இந்த ஃபைலோடய பார்த்து என்ன வரணும், வேர் WWHTML உள்ள என்ன வரணும், இண்டெக்ஸ் டாட் HTMLாக ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, முன்னாடி சூடோ போட்டுக்கிறேன், ஏன்னா அது ரூப் ரிலேஜில் தான் இருப்பேன். ஓகேவா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே, எக்கோ கொடுத்தா எனக்கு ப்ரிண்ட் ஆகுது. என்ன பண்ணுறேன், ஹச்ஒன் டேக் உங்களுக்கு வந்து HTML போடுது. ஓகேவா, ஹச்ஒன் டேக் H6 வரைக்கும் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல் ஸ்டோர் பண்ணுறேன், வேன் WWHTML ஃபோட்டோ ஸ்டோர் பண்ணுறேன். ஏன் இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணுறேன், எனக்கு இதுதான் டீஃபால்ட்டாக அப்பாச்சி சர்வர் எடுத்துகிட்டு பார்த்து அப்பாச்சி சர்வர் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, பர்மிஷன் டீனையும் காட்டுது. ஓகேவா, என்ன விஷயம்னா சூடோ பேஸ் கொடுத்து ரூட் டெஸ்டர் கம்ப்ளீட்டர்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ அதே கமெண்ட் எக்ஸிட் பண்ணுறேன். ஓகேவா, ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன், எனக்கு ஸ்டோர் இருந்துச்சு. ஜஸ்ட் அதை பார்த்துக்கு மூவ் பண்ணி பார்த்துக்கிறேன், வேர் WWHTML பார்த்துக்கல போயிட்டு எல்லாஸ் கொடுக்குறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் அட் HTML இருக்கு, இதுக்குள்ளே என்ன இருக்கும், வெல்கம் டு ஹெச் பிளஸ். இதுதான் எனக்கு என்னவாக இருக்கணும், என்னோட அப்ளீன்ஸாக இருக்கணும், இதை தான் நான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஓகே, ஜஸ்ட் என்னோடய விஎம்ல எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். விஎம் உடனே கிரியேட் ஆகுது.
ஓகே பேலரா நான் வந்து ஆட் ரூல் கொடுக்குறேன். ஓகே ஆட் ரூல் கலெக்ஷன் ஓகே அது என்ன கிரியேட் ஆகல, இந்த குரூப் கிரியேட் ஆனது என்ன பண்ண முடியும். ஓகே கிரியேட் ஆயிடுச்சு, டெஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் ஃபைனல் குரூப் போய்க்கிறேன். இந்த இடத்துல என்னுடைய டிநெட் ரூல் போய்க்கிறேன், இந்த இடத்துல கிரியேட் ஆச்சுன்னு கட்டுங்க ரூல் கலெக்ஷன். ஓகே நான் வந்து இப்போ என்ன பண்ணேன்னா ஆட் ரூல் கொடுக்குறேன், ஆட் ரூலில் என்னுடைய குரூப்பு ஓகே டிஃபால்ட்டாக கொடுக்குறேன், என்னோடய கலெக்ஷனில் நான் க்ரியேட் பண்ண கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா நேம் பண்ணிக்கிறேன்னா மை அப்பாச்சு அப் சம்திங் நேம் வச்சுக்கிறேன், சோர்ஸ் ஐபி ஐபி அட்ரெஸ்ஸாக இருக்கணும் கட்டுறது. ஓகேவா ஓகே இந்த இடத்துல நான் என்னென்னா ஸ்டாரும் கொடுத்தேன்னா என்னாகும். ஓகே இந்த இடத்துல என்னோட ஐபி மட்டும் அனுப்பணும்னா என்னோட ஐபி நான் காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா நான் மட்டும் தான் இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஓகேவா ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஓகே ஸ்டாரும் கொடுத்தா நமக்கு ஃபயர் வாலுக்கு தவிர டிஃபால்ட்டாக ஸ்டாரில் தான் இருக்கும் எல்லோரும் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல இன்னொரு ஐபி வேணும்னா கமா போட்டு நான் இன்னொரு ஐபி போட்டுக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு ரேஞ்சு சிஐடிஆர் ரேஞ்சு வேணும்னா நம்ம அதை பார்க்கலாம். ஓகேவா ஓகே ஆ இதில் நான் தான் அலோவ் பண்ணணும், அதனால் என்னோட ஐபி கொடுக்குறேன். ஓகேவா எதுக்கு அலோவ் பண்ணுறேன் இது வந்து ஓகே என்னுடைய ஃபயர் வால் ஐபிக்கு அலோவ் பண்ணுறேன் இந்த ரூல். ஓகேவா நெக்ஸ்ட்டு என்னன்னா என்னோட ஃபயர் வால் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், அந்த இதை நான் அதில் ரிப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா இது ஃபஸ்ட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் ஃபயர் வால் பண்ணிக்கிறேன், ஃபயர்வாலில் என்னுடைய பப்ளிக் ஐபி எடுத்துக்கிறேன், ஏன்னா பப்ளிக் தான் ஆக்சஸ் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரைவேட் அக்கௌண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் என்னோடய ஐபி எடுத்துக்கிட்டு இதில் கான்ஃபிகர் பண்ண போகிறேன், டெஸ்டினேஷன் ஐபி என்னோடய பப்ளிக் ஐபி. ஓகே சூப்பர் ஓகே ப்ரோட் வந்து டிசிபி ப்ரோட். ஓகேவா ஓகே ஓகே இந்த இடத்துல நான் வந்து ஓகே வெப்சைட் வந்து எது ப்ரொவ் பண்ணுறது நான் வந்து டிஃபால்ட் ஐடி கொடுக்கலாம் அவருக்கு என்ன வேணால் கொடுத்துக்கலாம், இது எந்த கொடுக்குறோம் அதை தான் பேக் எண்ட் ரோல் பண்ண போகுது. ஜஸ்ட் சம்திங் நான் வந்து 3000 அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ப்ரூவ்ட்டு, நம்ம இனிமேல் தான் போர்ட் கொடுக்க போகிறோம். ஓகே இந்த இடத்துல தான் கேட்குது, இந்த இடத்துல ஏன் கேட்குதுன்னா டிரான்ஸ்லேட்டர் ஃபார்வேட் எதுக்கு ஃபார்வேட் பண்ண சொல்லுது, அதாவது என்னோட விஎம் நான் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன், என்னோட விஎம்க்கு என்கிட்ட பப்ளிக் ஐபி இல்லை என்ன ஐபி இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன போகணும் ப்ரைவேட் ஐபி. ஓகே நான் டொமைன் ஐபி கொடுத்துக்கலாம் கரெக்ட், இதுக்கு நம்ம டொமைன் ஐனா கூட வன் அது ஜஸ்ட் பார்க்கலாம் டிஎன்எஸ் போகிறப்போ அந்த கான்செப்ட் வரும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் என்னோடய விஎம் போய்க்கிறேன், விஎம்ல மை விஎம் போய்க்கிறேன், மை விஎம்ல என்னுடைய ப்ரைவேட் ஐபி எங்கே இருக்கு 10.0.4 இதுதான் என்னோட ஐபியாக இருக்குது. ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ஓகே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே போர்ட் வந்து டிஃபால்ட்டாக அப்பாச்சிங்கிறது 80 ரன் ஆகுது, நான் 80 கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஓகே இதில் அழைச்சி டவுட் இருக்கோம் ஃபயர்வால் பாலிசி க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ என்ன ஆகுது ஒரு ஃபைனல் க்ரியேட் ஆகுது. ஓகே பேலலாம் நான் என்ன பண்ணுறேன்னா விஎம்ல போயிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த இன்போர்ட் செட் பண்ணுறேன், டிஃபால்ட்டாக செட் ஆகிடுன்னு நினைக்கிறேன், இங்கே நான் வந்து அக்சஸ் கொடுத்தா எனக்கு வந்து செட் ஆகணும், இன்போர்ட் தான் அந்த போர்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக இன்போர்ட் என்ன போட்டிருக்கும் ப்ராடக்ட் வரி கரெக்ட், மேபி ஃபயர்வால்னால எனக்கு அக்சஸ் ஆகுன்னு பார்க்கலாம். இன்போங்கிறது இங்கே நெட்ஒர்க்கில் இருக்கும் விஎம்ல. ஓகே இந்த இடத்துல இனி இருக்குது, அதாவது என்னுடைய அசூர் லோட் பேலன்ஸ் மூலயமா இது வந்தாலும் ஓகே, இன்பவுண்ட் வீனட் மூலியமாக இது வந்தாலும் ஓகேன்னு காட்டுது. ஓகே ஜஸ்ட்டு நான் போட்டு பார்க்குறேன் பிளின் சேஞ்ச் வருதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் இல்லைனா இந்த இஷ்யூஸ் ஆர்டர் பண்ணலாம். ஓகே கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்டேட் ஆகும், எனக்கு அப்டேட் ஆகட்டும். ஓகே இப்போதைக்கு என்ன க்ரியேட் பண்ணிப்போம், இதை வந்து இதுக்கு அட்டாச் பண்ணியாச்சு. ஓகேவா பாலிசி மூலிமா இதையே இதுக்கு வந்து நம்ம விஎம்மை நம்ம பேஸ்லைனில் கனெக்ட் பண்ணோம், அதனால் இதுவும் நமக்கு அட்டாச் ஆகிடுச்சு. அட்டாச் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணோம் ஒரு அப்ளிகேஷனே க்ரியேட் பண்ணிட்டோம், அதாவது வெல்கம் டு
அசூர் கிளாஸ் சம்திங் ஒரு லைன் ஸ்பெசிஃபிக்கல். இப்போ ஃபயர் வாலில் என்ன ரூல் சொல்லியிருக்கேன், என்னுடைய ஐபிலேருந்து ஹிட் பண்ண மட்டும் ஃபயர் வால் மூலிமா எனக்கு கப்ளிங்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண போகுதுன்ட்டு. ஓகேவா, ஜஸ்ட் ஓகே, கொஞ்சம் டைம் எடுப்போம், பார்க்கட்டும். ஓகே, ஜஸ்ட் இப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன், மை ஃபயர் வால் போய்க்குவேன், ஃபயர் வாலில் பப்ளிக் ஐபி எடுத்துக்குவேன். ஓகே, நியூ டேப்பில் போய்ட்டு என்னுடைய பப்ளிக் ஐபி போட்டு என்ன பண்ண போகிறேன், போர்ட் கொடுக்க போகிறேன், போர்ட் என் 3000 கொடுக்குறேன், ஏன்னா பாலிசியில் ஆட் பண்ணேன் தர்மியா, இது கொடுத்தா எனக்கு வந்து அந்த இடத்துக்கு க்ரோ பண்ணணும். அப்போ ஜஸ்ட்டு கொடுக்குறேன், எனக்கு இன்னும் கிரியேட் ஆகலை, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, என்ன போலன் லோக்கல் போஸ்ட் போர்ட் நம்பர் 80 ரன் ஆகுது. ஓகேவா, ஜஸ்ட் கொடுத்தா எனக்கு வந்து ரெண்டர் ஆகுது, இது சர்வீஸ் ரன் ஆகலாம், எனக்கு வந்து வெப்சைட் இங்கே கேட் ஆகாது. அது வந்து ஒரு வெப் சர்வர் இருக்கும், அந்த சர்வர் சர்வர் அதாவது வெப்சைட் ரன் ஆகுதுனால சர்வர், அந்த சர்வரில் என்னென்ன ஃபைல் போடணும் அதுதான் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், சம்திங் ரன் ஆனால் தான் எனக்கு வெப்சைட் ஆக்சஸ் பண்ண முடியும். அது டிபெண்ட்ஸ் ஆன், உங்களுக்கு வந்து நிறைய சர்வர் இருக்குது, டிஃபால்ட்டாக அப்பாச்சின்னு ஹெச்டிடிபி என்ஜினிக்ஸு ரேட்னா ரேட் டூ லிட்டர் பைத்தான் டூ லிட்டர் எல்லாத்துக்கும் சர்வர் தரணும் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணால் இந்த சர்வர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே ஜஸ்ட் நான் பார்க்குறேன், எனக்கு வந்து அந்த சர்வர் வந்து ஓகே கிரியேட் ஆகுது, நான் பேஜை போய் ரெஃபர்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எனக்கு ஆக்சஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா, இப்போ இந்த ஐபி உங்க இதுல போட்டு ஒர்க் ஆகுமா? பட் அந்த ஃபயர் வால் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஃபயர் வால் ஆக்சஸ் பண்ண வெப்சைட் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே, நான் இதை என்னுடைய இதில் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா ஃபயர் வால் பாலிசியில் என்ன பண்ணாலும் என்னோட ஐபி மட்டும் தான் நான் ஓப்பன் பண்ணேன், ஸ்டாப் போடல என்ன புரியுதா, நெக்ஸ்ட் ட்ரை பண்ண ட்ரை பண்ணி பார்த்துக்கோ, ஆக்சஸ் ஆகாது அந்த இடத்துல, மேபி ஸ்டாப் போட்டதும் என்ன ஆகும், எல்லாரும் எல்லாரும் ஆக்சஸ் ஆகும். ஓகே, ஜஸ்ட் HTTP போலம் ஸ்லாஷ் ஸ்லாஷ் 52.191.194.69 போட்டுக்கோங்க, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன், வராது மோஸ்ட்டாக, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன், ஏதாச்சும் டவுட்னு கேட்குறேன். ஓகேவா,